வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி ஒரு பருப்பு சாம்பார் வந்து ஒரு அவசரத்துக்கு எவ்வளோ வேகமாக குக்கர் சாம்பார் வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறக்காக தாங்க இதை வச்சுருக்கோம். இப்போ பருப்பு ஒரு 150 கிராம் பருப்பு எடுத்து கழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ குக்கர் மூடி இப்போ பாருங்கள் பருப்பு 2 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் காய் நறுக்கிறேன். இப்போ பாருங்கள் பருப்பு ஹையில் வச்சே 2 விசில் வந்துடுச்சு. இப்போ 2 கத்திரிக்காய், இந்த கேரட்டு, முள்ளங்கி, ஏதோ உங்களுக்கு என்ன காய் பருப்பு உள்ள போடுறீங்களோ அந்த காய். இப்போ அந்த 2 விசில் வரங்காட்டி இதை நறுக்கி வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். விசிலை தூக்கி விட்டுடலாம், வச்சிடக்கூடாது. விசிலை தூக்கி விட்டு அது ரொம்ப குழக்குளன்னு போயிருங்க. இப்போ பாருங்கள் அப்படியே தூக்கி விட்டிங்கன்னா அந்த பருப்பு தண்ணி வெளியில் வரும். டக்குன்னு பைப்பை திருவி விட்டு தண்ணியில் 1 நிமிஷம் வச்சு இல்லைன்னு 1 சம் தண்ணி மேலே ஊற்றி திருவினிங்கன்னா அது அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் 2 விசில், கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான் பருப்பு வெந்துடுச்சு. இது வந்து சட்டியில் வேகிற அளவுக்கு வந்திருக்குது. நீங்கள் நிறையா விசில் விட்டால் குழக்குளம்னு போய்டு. இவ்வளோதாங்க, தனியாக எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள் அதே பருப்பு குக்கர், பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். 2 கத்திரிக்காய் போடுறோம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போடுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறோம். கொஞ்சம் சாம்பார் பொடி போடுறோம். நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ பாருங்கள் குக்கர் லாக் பண்ணிடுறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு 1 விசில் மட்டும் விடுறேங்க. நான் இப்போ தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். நான் தேவையான சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் 1.5 நிமிஷம், அதெல்லாம் கரெக்டாக 1 விசில் வந்துடுச்சு. 1 விசில் வந்தால் போதும், நிறுத்திடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இதை பைப்பில் தண்ணி மேலே 1 சொம்பு ஊற்றி இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 1 விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. அது அந்த இது கேஸ் போக வரைக்கும் விடலைங்க. பைப்பில் தண்ணி தீ குக்கர் மேலே திருவிட்டு உடனே ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான அளவில் வெந்திருக்கும், இல்லைன்னா குழக்குளம்னு போயிடும். இப்போ பாருங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டேன். பருப்பு கழியறக்கு 1 நிமிஷம். அது கழிஞ்ச பருப்பை அடுப்பில் வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 1.5 நிமிஷத்தில் 1 விசில் வந்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ண அதுவும் 2 நிமிஷம் ஆகும். அந்த பருப்பு எடுத்து 1.5 வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வரணும் அரைக்கிறக்கு, அதுக்காக வச்சுட்டு நம்ம அந்த பருப்பு வேகிறக்குள்ளே காய் நறுக்கி வச்சுருப்போம். அந்த காயை எடுத்து குக்கர் உள்ள போட்டு காய் ரெடி ஆகுது. இப்போ காய் வேங்காட்டி கொஞ்சம் தாளிக்கிறக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இதுக்கு தக்காளி வெட்டலைங்க, 4-5 வெட்டி போட்டு 1 சுற்று விட்டு குறை குறைன்னு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். பாருங்கள் மொத்தமே 1-5 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் சட்டி காயங்காட்டி நான் மிக்சியில் 1 சுற்று மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் குறை குறைன்னு. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா வளவளன்னு போயிடும், நல்லாவே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் சட்டி காஞ்சிடுச்சு. 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சட்டிங்காட்டி 1 நிமிஷம் ஆகுது, இல்லைன்னா 1 நிமிஷம் முன்னையே சேவ் ஆகும். எண்ணெய் காஞ்சிடுது, கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு பொரிஞ்சிடுது. 10-20 சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து காய் வேந்து 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் 1 விசில் வந்துருங்க. அது காய் வேங்காட்டி ரெடியானது. நான் எதுக்கு சொல்கிறேங்கன்னா, ஒரு அர்ஜெண்ட்டுனா எப்படி சாம்பார் வச்சு ரொம்ப யோசிச்சுட்ருக்கூடாதுங்க. ஒரு சாம்பாருக்கு 1 மணி நேரம் எப்போ செய்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. பாருங்கள் இந்த வெங்காய வதங்காட்டி இந்த புளியை கரைச்சி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் 1 அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா ஒரு அவசரம்னா 1 அடுப்பில் அரிசி அரிசி குக்கர் வச்சுருப்போம், 1 அடுப்பில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம். 3 அடுப்பு 4 அடுப்பு இருக்கிறவங்க இந்த முதலையே எல்லாம் அரிஞ்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 அடுப்பில் இந்த பருப்பு காய வேவிச்சு வச்சுட்டு 1 அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவாப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டு தக்காளி குறைக்கறோன்னு இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு நல்லா தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கி எடுத்து எல்லாம் ஊற்றுனீங்கன்னா குறைஞ்சது 10 நிமிஷம் கூட அதிகங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ 3 தக்காளி 1-2 குறைக்கறோன்னு அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, போதலைனா கடைசியாக பார்த்துட்டு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி மட்டும் நல்லா வதங்குறதுக்கு 1-2 நிமிஷம் ஆகுங்க. நம்ம ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம்.
பாருங்க, ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினா தாங்க சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் தீயை நல்லா மெதுவாக எரிய விட்டு தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ வேக வச்ச காயை எடுத்து உள்ளே கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், காயை உள்ளே போட்டுட்டோம். பருப்பு அரைச்சி வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்க, குறை குறைனதாக அரைச்சிருக்கேன். எவ்வளவு உப்பு போதலையோ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. பாருங்கள், பருப்பு நல்லா சேர்ந்து கொதிக்குது. ஒரு 1 நிமிஷம் அளவு கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், பருப்பு இங்கே ஒரு 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தாளிச்சு கொட்டியெல்லாம். சாம்பார் மட்டும் கடைசியில் தாளிச்சா தாங்க நல்லா வாசம் வரும். இப்போ அதே எண்ணெயில் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆகிடுது. குறைஞ்சது 10-15 நிமிஷத்துக்குள்ளே சாம்பார் ரெடி ஆயிடும். குக்கரில் சீக்கிரமாக எப்படி சாம்பார் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.